நண்பர்களே, ஹோலா கிளாஷா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சோனாக்ஷா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நலமுடன் இருக்கிறதுக்காக EYWA KUTTIES சேனல்ல இருந்து உங்களை வாழ்த்துகிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பானிஷ்ல எப்படி வணக்கம் சொல்றதுன்னா பார்க்க போறோம். ஹோலா அப்படின்னா ஸ்பானிஷ்ல வணக்கம் அப்படின்னு அர்த்தம். ஹோலா. அப்புறம் சோனாக்ஷா, இன்னைக்கு என்ன செய்தியோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு December 26 அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து கடல் தான். ஏன்னா 18 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 2004 அப்போ பெரிய சுனாமி வந்து எல்லாருக்கும் சேதத்தை உண்டாக்கிட்டு போயிடுச்சு கியோஷா. ஆமாம் சோனாக்ஷா, ஆமாம் நண்பர்களே, 2004 18 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால நம்மளுக்கு சுனாமி அப்படின்ற ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப நிறையா பேர், முக்கியமாக கடலோரத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் அது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டுருக்கு சோனாக்ஷா. நிறைய பில்டிங்ஸ்லாம் கூட அழிஞ்சு போயிருக்கு, நிறைய மக்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இறந்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, நாகப்பட்டினம் கடலூர் அந்த ஊரில் தான் ரொம்பவே பாதிப்பு உண்டாக்கியிருக்கு. இந்த சுனாமியை வந்து நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்வு. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ கூட நம்மளுக்கு அந்த சுனாமின்ற வார்த்தையை கேட்டால் நம்மளுக்கு அந்த ஒரு ஏற்படுத்தின தாக்கத்தை தான் ஞாபகப்படுத்தும். அப்போ நம்மளுக்கு ஏற்பட்டின சேதம், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய ஞாபகம் தான் நம்மளுக்கு வரும். அதை ஞாபகமாக இன்னைக்கு வந்து நிறைய இடங்களில் கடலுக்கு போய் இறந்தவங்களுடைய ஞாபகார்த்தமாக அவங்களுக்கு மரியாதையை செலுத்திட்டு வந்திருக்காங்க. இனிமேலும் நம்ம அவங்களுக்கு மரியாதையை செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுனாமி அப்படின்றது வந்து எப்படி உருவாகுதுன்னா, இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பிளேட்ஸ் ரெண்டும் மோதும் போது ஒரு பெரிய அலை உருவாகிச்சு. அந்த அலை தான் சுனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பெரிய அலை வந்து ஏகப்பட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் நம்ம எல்லாராலையும் இந்த நாள் முழுக்க அந்த ஒரு கஷ்டத்தோடு தான், அதே ஞாபகத்தோடு தான் இருக்கிறோம் சோனாக்ஷா. அதனால் நம்மளுடைய நண்பர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அன்னதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே சோனாக்ஷா, இன்றைக்கி என்ன கோர்ஸோட வந்திருக்கீங்க? இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் எடுத்து வந்திருக்கேன் கியோஷா. அது என்னதுன்னா, பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ், ஒர்க் ஹார்ட் ஃபார் வாட் யூ டோன்ட் ஹேவ், ஸ்டாப் கம்ப்ளைனிங், ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஓகே சோனாக்ஷா, இதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத கடமைப்பட்டுருங்க, உங்கள்கிட்ட இல்லாததுக்கு கடினமாக உழைங்க, அடுத்தவங்க மேலே பழியை சுமத்தாமல் வேலை செய்ய ஆரம்பிங்கன்னு தான் கியோஷா இந்த கோட் சொல்லுது. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சோனாக்ஷா. ஆமாம் நண்பர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கிட்ட இல்லாததை இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்புறதை விட்டுட்டு, அந்த வேஸ்ட் பண்ணுற டைமுக்கு பதிலாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மக்கிட்ட இல்லாததையும் இருக்கிற மாதிரி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து மற்றவங்க மேலே குறை சொல்கிறதை விட்டுட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை விட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்க கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். கிரேசியஸ். கிரேசியஸ் அப்படின்னா ஸ்பானிஷில் நன்றி அப்படின்னு அர்த்தம். கிரேசியஸ்.